நேதாஜி சுபாஷ் சென்னையிலிருந்து வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளியூரை சேர்ந்தவர் கட்ட கணேசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் கணேசன், குட்டையாக இருக்கிறதுனால ஒரு வேளை கட்ட கணேசன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. நம்ம அமைப்பில் வந்து சமீபத்தில் சேர்ந்திருந்தார். என்னென்னா, இவருக்கு வந்து அவர் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வழக்குகள் நிறைய இருந்திருக்கு. நிறைய அதில் புட்டப் கேஸு, அதெல்லாம் சட்டப்படி சந்தித்து வெளியே வந்துட்டார். இப்போ வந்து நிம்மதியாக இருக்கார். அவங்க மிஸ்ஸஸ் வந்து போன பீரியடில் வந்து கவுன்சிலராக இருந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த பீரியட்லையும் சீட்டு கிடைத்து போட்டிட்டு 2ஆம் இடம் கிடைத்திருக்கிறது. அதிக வாக்குகள் வாங்கியிருந்திருக்காங்க. அந்த பகுதியில் உள்ள அத்தனை கவுன்சிலர்லேயுமே அந்த கட்சியிலேருந்து போட்டி போட்டவங்களில் வந்து தோல்வியடைஞ்சவங்களும் அதிக வாக்கு இவங்க தான் வாங்கியிருக்காங்க போல தெரியுது. இது ஒரு பக்கம். இப்போ அவர் வந்து நிம்மதியாக அவர் உண்டு, ஒரு வேலை உண்டுன்ட்ருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய ஆதரவு கரம் கொடுத்து வருகிறார். அந்த திருவிழாக்களை முன்னின்று நடத்துவது, இளைஞர்களுக்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்வது, நிறைய உதவிகளை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளியூரில் வந்து கோயில் திருவிழாக்கு வந்து தேவர் சிலையை வந்து வழிபடுறது வழக்கம், போய் மாலை போட்டு வர்றது. இந்த முறை வந்து 6 மணிக்கு வழிபட வரச்சோமோ, 6:30 வரல, அதனால் இவங்க வழிபடுறதுக்கு தடை விதிக்கிறோம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் திரு சாகுல் கமீது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னதுனால அது என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வரைக்கும் பேசி அப்புறம் வந்து அனுமதி வாங்கி கொடுத்தோம். பொதுவாக வந்து ஒரு 1/2 மணி நேரம் லேட்டானதுக்காக தேசிய தலைவரை வழிபடக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிப்பது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அப்புறம் மாவட்ட காவல்துறை வந்து அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போய் வழிபடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் எஸ்பி வந்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல எஸ்பி கிடச்சிருக்காங்க. நியாயமானவர், நேர்மையானவர், எந்த விதமான ஒரு 2 நம்பருக்கும் இடம் கொடுக்கக்கூடியவர் அல்ல. காவல்துறையே தவறு செய்தாலும் தவறு அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கண்டிக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அதனால் அவர் கவனத்துக்கு கொண்டு போனவுடனே அவர் வந்து, தேவர் வந்து ஒரு தேசிய தலைவர், அவரை வந்து வழிபடுறதுல யார் தடை விதிக்க முடியும், நீங்கள் போய் வழிபடுங்கன்னு சொன்னாங்க. வழிபட்டு வந்தாச்சு, அது முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து ஒரு பகை உணர்வு ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே இவர் மேலே கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க, இப்போ ஒரு பகை உணர்வு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கிடையில் வருகின்ற 8ஆம் தேதி வந்து வள்ளியூரில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தயார்படுத்தி வருகிறோம். இதை வந்து கணேசன் தான் முன்னின்று நடத்திட்டுருக்காரு. இதை எரிந்த அந்த வள்ளியூர் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. நேற்று ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை வந்து இவர் வந்து அடித்தார், திட்டினார் அப்படின்னு பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட்டு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, ஆனால் பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணி அதில் எஃப்ஐஆர் போட்டு அதில் வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிக்கத்தக்கது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் போட்டிருக்கிறது வந்து பொய் வழக்கு. இந்த பொய் வழக்குக்கான விலையை வந்து நீங்கள் கொடுத்து ஆக வேண்டும். இந்த பொய் வழக்குக்கான விலையை வந்து நீங்கள் கொடுத்து ஆக வேண்டும். பொய் வழக்கு போட்டால் நாங்கள் மறு வழக்கு கண்டிப்பாக போடுவோம், அதில் என்ன சந்தேகமே கிடையாது. உண்மையான வழக்குன்னா நிச்சயமாக தலையிட மாட்டோம். ஏன்னா குற்றவாளிகளை வந்து எங்கள் அமைப்புக்குள்ளே வச்சுருக்கவே மாட்டோம். ஒருவேளை ஒருத்தர் குற்றம் செஞ்சால் முன்னாடி நான் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னார்னா சேர்த்துக்கிடுவோம். எங்கள் அமைப்பில் இருக்கும்போது குற்றம் செய்யாமல் பார்த்துக்கிடுவோம். அதே போல் வந்து இவர் அமைதியாக இருந்து, நல்ல மனுஷனாக இருந்து இந்த சம்பவமே பொய்யாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இவர் மேலே வழக்கு போட்டிருக்கிறது வந்து தவறானது. இந்த சம்பவமே நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க. இது வந்து கண்டிப்பாக நாங்கள் எதிர் வழக்கு தாக்கல் செய்வது உறுதி. அதே போல் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய போலீஸார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இது சம்பந்தமாக விரைவில் வந்து எங்களுடைய போராட்டத்தை தொடங்கும் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி.